உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆதி உன்னை இனி பார்க்க வர மாட்டாருன்னு சொன்னதும் திரும்பவும் ஆமா ஓட்டுக்குள்ள போற மாதிரி அப்படியே ஒடுங்கி போயிட்டான். பாரதி, அதுக்குன்னு உண்மையை சொல்லாம எவ்வளவு நாள் தான் மறைச்சிட்டு இருக்க முடியும்? பாரதி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியாதான் போகுது. அப்ப திடீர்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்த மாதிரி நிக்கிறதுக்கு மென்டலி இப்பயே தயார் பண்ணிக்கிறது நல்லதுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அவளை இப்படி பாக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நேத்து மாமா கூட பாப்பா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு பாரதி, ஃபேக்ட்ட அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஆதி எப்பவுமே இதே மாதிரிதான் இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா என்ன? நாளைக்கே கல்யாணம் ஆகி அவருக்குன்னு குடும்ப குழந்தைன்னு வரப்போ அவங்களுக்காக மாறதானே செய்வாரு. எல்லாம் நடக்கிறதுதான். நீ சொல்றது புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, தமிழுக்கு மேல நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முதல்ல அந்த நினப்புல இருந்து வெளியே வா, அப்பதான் தமிழ நீ கன்வின்ஸ் பண்ண முடியும். எல்லா நட்பும் உறவும் ஏதோ ஒரு நேரத்துல பிரிஞ்சுதான் போவோம். அதுக்குன்னு அதே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க கூடாது பாரதி. அப்படி நீ தமிழ் ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். இப்படி பேசுற கொஞ்சம் கூட இதுல அர்த்தமே இல்ல. நான் என்ன அர்த்தம் இல்லாம பேசுறேன்? ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன். பாரதி, இன்கேஸ் உன் வீட்டுல சூழ்நிலை வேற மாதிரி இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா வேண்டான்னு சொல்லிருப்பியா? பாரதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வேணாலதா, இந்த பேச்சை இதோட விடு. நமக்கு இதான் நிதர்சனம் நம்பிட்டு இருந்த விஷயமே நிலையில்லாம போயிடுச்சு. நடக்காத விஷயத்த பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாரதி, ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நடந்தா நல்லது தானே? உனக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இந்த பேச்ச விடு, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல. ஏ பாரதி, ஏ பாரதி, நில்லடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.